சரிங்களா. ஃபர்ஸ்ட் உங்களோட இது வந்து மவுண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மவுண்ட் DF-TH ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இது மவுண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. மவுண்ட் ஆயிருக்குது, முதல் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மவுண்ட் ஆயிருந்தால் தானே அந்த சிடி இருந்தால் தான் நீங்கள் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, FTP-க்கான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ எனக்கு வந்து அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். RPM-QA எது பேக்கேஜ் சப்போஸ் நீங்கள் இது வந்து ஃப்ரெஷ் மிஷின் ஓகேங்களா. நீங்கள் எம் கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னு சொல்லிச்சுன்னா இடிசி எம் டாட் ரெக்கோர்ட் டாட் டி இதில் போயிட்டு FTP*Y கொடுத்துருங்க. எம் இன்ஸ்டால் ஸ்டார் எஃப்டிபி ஸ்டார் -Y FTP VS-FTPD இருக்கு இல்லையா. எனக்கு VS-FTPD-ங்கிறது எனக்கு வந்து FTP-ன்ற வார்த்தை மட்டும் தெரியும்னா FTP-க்கு சம்மந்தப்பட்ட எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுங்கள். நாட் ஒன்லி FTP பாருங்கள், FTP LFTP VS-FTPD TFTP எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு ஒன்றே ஒன்று வேணும்னா நீங்கள் ஒன்றே ஒன்று ஒன்று பண்ணுறீங்களா. சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்குதா அப்பதான் உங்களால இது பண்ண முடியும். அப்ப பாக்குறீங்க சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். VS-FTPD ஸ்டேட்டஸ் போய் பாக்கலாம். VS-FTPD ஸ்டாப்ல இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ சர்வீஸ் VS-FTPD ஸ்டார்ட் போய் பாருங்க ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் ரன்னிங் ரன்னிங் இந்த இதோட ப்ராசஸ் ஐடி இது PID போயிருந்தது இஸ் ரன்னிங் ரன் ஆகிடுது ஓகேங்களா. இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண சொல்லிச்சோம்னா இது நான் இருக்கிற கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும்.
FTP என்னோட ஐபி அட்ரஸ் என்ன இப்போ என்னோட ஐபி அட்ரஸ் இதுதான் கரெக்ட்டுங்களா இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ் அப்போ FTP 192.168.25.130 அதான் ஐபி கரெக்ட்டுங்களா கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா உங்களுக்கு யூசர் நேம் கேட்குது எது எஃப்டிபியோட யூசர் நேம் கனெக்டட் டு இந்த இதுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு நேமு ரூட் மூலிமா கனெக்ட் ஆகிருக்குது எதை கனெக்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் அனானிமஸ் யூசரை செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா அனானிமஸ் யூசர் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி ANONYMOUS அனானிமஸ் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அனானிமஸ் தான் ANONYMOUS லாகின் சக்ஸஸ் ஓகேவா இப்போ வந்து இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கரெக்டாக பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இருக்காரு ஏதோ ஒரு நார்மல் யூசர் நாம் என்ன பண்ணுறோம் டூப்ளிகேட் செஷனில் போங்க ஏதோ ஒரு நார்மல் யூசர் அப்படின்ற யூசர் இருக்கான்னு பார்க்கணும் பாஸ்வேர்ட் இப்ப அலிமன்ற யூசர் எஃப்டிபி மூலமா அனானிமஸ் கனெக்ட் பண்றது இப்ப நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க எஃப்டிபி யார் பண்றாங்கன்னு சொல்லி நார்மல் யூசருக்கு தான் அது ஒரு நார்மல் யூசர் வந்து ஒரு அனானிமஸ் யூசரை கனெக்ட் பண்றாங்க அப்போ எஃப்டிபி 192.168.25.130 ஓகேங்களா அந்த சர்வரை காண்டாக்ட் பண்ணுறாங்க யார் அலீம் ஓகேங்களா அலீம்ன்ற யூசர் அனானிமஸ் யூசரு ANONYMOUS அனானிமஸ் பாஸ்வேர்டு ANONYMOUS அனானிமஸ் லாகின் சக்ஸஸ் அப்போது நார்மல் யூசர் ஒரு அனானிமஸ் யூசரை கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகுது ரஃபின்னு ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரஃபி ஓகேங்களா ஸோ இங்கே போய் நார்மல் யூசர் யார் அலீம்ன்ற யூசரு இது அலீம் தானே அலீம் அலீம்ன்ற யூசர் வந்து ரஃபின்ற யூசரை நான் கான்டாக்ட் பண்ணேன் இப்போ அப்போ என்ன கொடுக்கணும் இங்கே யூசர் நேமு ரஃபின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா பாஸ்வேர்ட் கேட்குது 123 என்ன ஏரியா வருது கேனாட் சேஞ்ச் டைரக்ட்ரி ரஃபி லாகின் ஃபெயில்ட் ஓகேங்களா ரைஸ் பண்ணுறேன் ஸோ அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரைஸ் பண்ணுறேன் நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் பார்க்குறாரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ நீங்கள் என்ன பண்ண சொல்லி சொன்னால் இதை வந்து ஹோம் டைரக்டரி ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஹோம் டைரக்டரியே லாகின் பண்ணக்கூடாது ஹோம் டைரக்டரியில் எத்தனை யூஸ் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது அது எப்படி பார்த்தோன்னா கெட் எஸ்இ பூல் ஐஃபன் ஏ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு காட்டும் கெட் எஸ்இ பூல் ஐஃபன் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லா யூசர் எல்லா இதை பற்றியும் உங்களுக்கு காட்டும் இப்போ நமக்கு வேண்டியது எது கிரப்பு ஐஃபன் ஏ எஃப்டிபி கரெக்டுங்களா நமக்கு வேண்டியது எஃப்டிபி மட்டும் பற்றி மட்டும் தான் பாருங்க புரியுதுங்களா இந்த ஹோம் டைரக்டரி எஃப்டிபி மூலமா இருக்கிற ஹோம் டைரக்டரி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க பூலியன் வேல்யூன்னா என்ன ஆன் அண்டு ஆஃப் அதானே பூலியன் வேல்யூங்கிறது ஆன் ஆர் ஆஃப் தான் பூலியன் வேல்யூங்கிறது எது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஜீரோ அண்டு ஒன்ஸ் அதான பூலியன் வேல்யூ கரெக்டா இல்லையா அப்போ டவுட்டா பூலியன் வேல்யூ
konsa directory space ana equal to on namma equal to on dalata suppose isna bash kar command so to mate pai go number karatuna pai so id on panni konja neram eduthukom time adu adu update agala vandhuchu ipo poi check panni parunga புரியுதுங்க ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ண சொன்னால் நான் ஆன் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்கன்றாங்க யூஸருக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அதே இதை போய்ட்டு எதை ரஃபி தானே ரஃபின்ற யூஸரை நான் லாகின் பண்ணுறேன் அவரோட பாஸ்வேர்டு லாகின் சக்ஸஸ் அப்போ நான் அந்த டைரக்டரி அந்த இதை வந்து ஆன் பண்ணி விட்டால் தான் நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ இதுலேருந்து வெளியே வரணும்னா இதிலே போயிட்டு என்டர் பண்ணுறோம் அலிம்ன்றவர் யார் லாகின் பண்ணுறது ரூட் என்ன சொல்கிறது பாருங்கள் 530 பர்மிஷன் டினைட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுறோம்னா சிடி ஸ்லாஷ் இடிசி விஎஃப் எஃப்டிபிடி இந்த லொக்கேஷனில் போய்ட்டு ஃபைல் பார்க்குறேன் பாருங்கள் ரெண்டு ஃபைல் இருக்கா இது ஒரு ஃபைல் இது ஒரு ஃபைல் ரெண்டு ஃபைல் இருக்குது நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபைலில் நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்க்குறேன் விம் விஎஃப் எஃப்டிபிடி எஃப்டிபி யூசர்ஸ் எஃப்டிபி யூசர் உங்களுக்கு போங்க இது என்ன சொல்லுது பாருங்க யூசர்ஸ் தட் ஆர் நாட் அலௌடு டு லாகின் வயர் எஃப்டிபி இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து லாகின் பண்ண முடியாது முதல் யார் இருக்காங்க பாருங்க ரூட் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிச்சோம்னா இந்த ரூட்டை போயிட்டு ஹேஷ் போட்டு ஹேஷ்னா அது ஒரு கமெண்ட் மாதிரி ஓகேங்களா ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க கமெண்ட் ஓகேங்களா சேவ் பண்ணிட்டுங்க சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க அதே மாதிரி இன்னொரு ஃபைல் இருக்குது பாருங்கள் யூசர் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட்டு விம் யூசர் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட்டு யூசர் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இதுக்குள்ளே போங்க இதுக்குள்ளேயும் சேம் அதே தான் யூசர் லிஸ்ட்டு டினை நோ அலோ ஒன்லி யூசர் இன் திஸ் ஃபைல் இந்த மாதிரி இருக்குது இதில் ரூட்னு இருக்குது இல்லையா இந்த இடத்துல போயிட்டு நான் சொல்லி சொன்னால் ஹேஷ் போட்டுருங்க ஹேஷ்னா கமெண்ட் அது வந்து ரீட் பண்ணாது உங்களுக்கு சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிட்டு அப்போ நான் என்ன உள்ளே போட்டிருக்கிறது அப்டேட் பண்ணணும் சர்வீஸ் விஎஸ் எஃப்டி பிடி ரீஸ்டார்ட் ஓகேங்களா சர்வீஸ் விஎஸ் எஃப்டி பிடி ரீஸ்டார்ட் இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணும் இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் செக் கான்ஃபிக் விஎஸ் எஃப்டி பிடி ஆன் செக் பண்ணி விஎஸ் எஃப்டி பிடி ஆன் ஓகேங்களா செக் பண்ணி விஎஸ் எஃப்டி பிடி ஆன் ஓகே இப்போ என்ன பண்ணுங்க FTP எதை ரூட்டு பாஸ்வேர்டு கேட்குது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க லாகின் சக்சஸ் புரியுதுங்களா புரியுதா இப்போ வந்து மறுபடியும் இது பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு இதில் வந்து பாய் கொடுத்து விட வேண்டிய இப்போ இன்னொரு யூசர்
இப்போ என்ன பண்ணணும்னா டூப்ளிகேட் யூசர் யார் ரஃபி இப்போ மெயின் நம்மளோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்டிபி இல்லைங்களா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதான் மெயின் நம்ம ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இப்போ ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஏதோ ஃபைல் இருந்தால் பாருங்கள் எதுவும் ஃபைல் இல்லை ரஃபின்ற யூசரில் நான் ஒரு ரெண்டு மூணு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன் டச்சு டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ டெஸ்ட் ஃபோர் எல்எஸில் போய் பார்த்தீங்கன்னா நாலு ஃபைல் இருக்குது யாரோட யூசரில் ரஃபின்ற யூசரில் கரெக்டுங்களா அதே மாதிரி அலிமன்ற யூசரில் ஏதாவது இருக்கா பாருங்கள் எதுவும் இல்லை அப்போ இங்கே ஒரு நாலு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் டச்சு ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீ ஃபைல் ஃபோர் புரியுதுங்களா பாருங்கள் நாலு யூசர் நாலு இதில் ஒரு நாலு ஃபைல் இருக்குது ரஃபின்ற யூசரில் ஒரு நாலு ஃபைல் இருக்குது இது வந்து ரஃபி ஓகேங்களா இது வந்து அலீம் இப்போ நான் அலீம் வந்து ரஃபியை காண்டாக்ட் பண்ணுறது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஏன்னா நம்ம லாகி இப்போ இதெல்லாம் கன்ஃபிகரேஷனில் பார்த்துட்டோம் இப்போது எஃப்டிபி 192.168.25.130 யாருக்கு இது ரஃபி கரெக்டுங்களா ஸோ அதோட பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன் லாகின் ஆகிடுச்சு எங்கே லாகின் ஆகிருக்குது ரஃபியை லாகின் ஆகிருக்குது அவரோட ஃபைலை நம்ம இங்கேருந்தே பார்க்கணும்னு சொன்னால் எல்எஸ் பாருங்கள் ரஃபியோட ஃபைல் கரெக்டா ரஃபி கிரியேட் பண்ண ஃபைலை அலீம் லாகின் பண்ணி பார்க்குறேன் அப்படி ஸோ அவரோட ஃபைல் எத்தனை இருக்குது டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ அப்போ என்னோட ஃபைலை நான் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்க்ளமேட்டரி எல்எஸ் ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீ இது ரஃபியோட ஃபைல் இது என்னோட ஃபைல் புரியுதுங்களா ஸோ எல்எஸ் அப்படின்னு சொல்ல எக்ஸ்க்ளமேட்டரி எல்எஸ் இது ஒரு பிடபிள்யூ இல்லை ஹெல்ப் கமெண்ட் இப்போ இதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணோம் ஓகேங்களா இன்னும் 10 minutes முடிச்சுருவேன் இதுலேருந்து நான் இந்த ஃபைலை வந்து எந்த ஃபைலை ரஃபி கிட்ட இருக்கிற ஃபைலை எனக்கு டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கெட்டு எதை டெஸ்ட் ஒன் டூ டவுன்லோட் யுவர் ஃபைல் கெட்டு பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் புரியுதுங்களா இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி எல்எஸ் போட்டு பாருங்கள் டெஸ்ட் ஒன் வந்துச்சா இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணோம் ஃபைல் ஒன்று நீங்கள் இதுலேருந்து அலீம்லேருந்து ரஃபிக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் புட்டு ஃபைல் ஒன் அப்லோட் பண்ணிட்டேன் கெட் எம் கெட் எம் கெட் ஃபைல் ஒன் ஆல்ரெடி ஃபைல் ஒன் கொடுத்துருக்கோம் ஃபைல் டூ ஃபைல் ஒன்று எவ்வளவு இருக்குது டெஸ்ட் அப்டேட் பண்ணுறதுல எம்கேட்னா நான் டெஸ்ட் ஒன் கொடுத்துருக்கணும் ஃபைல் ஒன் கொடுத்துருக்கணும் பாருங்க நான் வந்து புதில் அப்டேட் பண்ணுறேன் இம்போர்ட்டு அப்டேட் பண்ணுறேன் எஸ் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் எஸ் ஸோ எது எது வேணுமோ அது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா எம் கெட் அப்படின்னு சொல்லுது ஃபைலோ டெஸ்ட் ஓ டெஸ்ட் இல்லையா டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ டெஸ்ட் ஃபோர் எம்புட் எம்புட்னா அப்டேட் மல்டிபிள் ஃபைல் எது வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எது
இந்த ப்ராம்ப்ட் எனக்கு கேட்கக்கூடாது, எஸ்ஆர்னுன்றதே கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா பிஆர்ஓஎம் பிடி ப்ராம்ப்ட் ப்ராம்ப்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க, இன்ட்ராக்டிவ் மோடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ராம்ப்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடி ஆஃப் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், எம் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எம் ஃபுட்டு ஸ்டார் ஆல் ஆல் எல்எஸ் போட்டு இன்னொரு ஃபைல் இருக்குதுங்களா vsftpd.conf அந்த ஃபைலுக்குள்ளே போங்க, விம் vsftpd.conf என்ன இருக்கு பாருங்க, ஹலோ அனானிமஸ் எஃப்டிபி, ஹலோ அனானிமஸ் எஃப்டிபி, அனானிமஸ் யூசர் எனேபிள் எஸ் ஸோ அப்போ இது எஸ் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அனானிமஸ் லாகின் ஆகும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே போயிட்டு நோன் கொடுத்துருங்க, இங்கே நோன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அனானிமஸ் யூசர் யாரும் லாகின் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, சர்வீஸ் இது எல்லாமே வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எஸ்எஃப்டிபிடி இன்ஸ்டார்ட். ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ ஏதோ ஒரு யூசர் யூசராக அனானிமஸ் யூசர் நான் போய் லாகின் பண்ணுறேன், லாகின் இன்கரெக்ட். என்ன அர்த்தம், இங்கே வந்து நான் வந்து அனானிமஸ் யூசர் யாருமே லாகின் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அனானிமஸ் யூசரை லாகின் பண்ணுங்கள் ஆனால் நார்மல் யூசர் யாரும் லாகின் பண்ணக்கூடாதுன்றேன், புரியுங்களா. ஸோ மறுபடியும் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், லோக்கல் யூசர் எனேபிள். அப்படின்னா லோக்கல் யூசர் யார், லோக்கல் யூசர்னு நம்ம எல்லாருமே நார்மல் யூசர் எல்லாருமே லோக்கல் யூசர். இதை போயிட்டு நோன் கொடுத்துட்றேன், நோ சர்வீஸ் இஎஸ்எஃப்டிபிடி இன்ஸ்டார்ட். அனானிமஸ் லாகின் ஆகுது இப்போ. ஓகேங்களா, இப்போ வந்து நார்மல் யூசர் யார், ரஃபி சூப்பர் 530. திஸ் எஃப்டிபி சர்வர் இஸ் அனானிமஸ் ஒன்லி, லாகின் ஃபெயில். அப்போ அனானிமஸ் யூசரை லாகின் பண்ணலாம் ஆனால் நார்மல் யூசரை லாகின் பண்ணலாம், ஒன்லி அனானிமஸ் யூசர் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும், புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து எஃப்டிபி மூலமா ஸ்டார்ட் பண்ணுங்க, போயிட்டு ரஃபின்னு கொடுக்குறேன் நான். லாகின் கரெக்ட், ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல ரஃபியை நான் பிளாக் பண்ணிட்டுக்கிறேன், எந்த இடத்துல பர்டிகுலர் ரஃபியை மட்டும் நான் பிளாக் பண்ணிட்டுக்கிறேன். யூசர் தட் ஆர் நாட் அலோட் டு லாகின் வயா எஃப்டிபி. இப்போ இதில் எஃப்டிபி இந்த இடத்துல நான் எஃப்டிபின் போட்டிருக்கிறதுனால இது ரஃபி போட்டிருக்கிறதுனால ரஃபின்ற யூசரை நீங்கள் லாகின் பண்ண முடியாது. இங்கே நான் போயிட்டு டெலீட் பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிட்டு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
போயிட்டு மறுபடியும் பாஸ்வேர்டு விண்டோஸ் டூ லைனக்ஸ் போங்க, சிஎம்டின்னு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு. இப்போ நீங்கள் எங்கே வேணும், சிடி டெஸ்க்டாப், டெஸ்க்டாப்பில் இருக்குங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா டிஏ, இது விண்டோஸோட கமாண்ட். இப்போ நீங்கள் வந்து எஃப்டிபி கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? என்ன பண்ணணும், எஃப்டிபி, அந்த ஐபி என்ன, 192.168.25.130 கரெக்டா? லாகின் பண்ணுறோம். ஸோ இது வந்து லாகின் ஆகாது, ஏன்னா ஃபயர்வால் உங்களுக்கு பிளாக் ஆகும், புரியுதுங்களா? பாருங்க, வெறும் எஃப்டிபின்னு வருது. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டால் தானே எதுன்றது வரும், எஃப்டிபின்னு வரதுனால நீங்கள் பயப்படுங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு எரர் வருதுன்னு சொல்லிட்டுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே போயிட்டு ஐபி டேபிள்ஸ் ஸ்பேஸ் ஐஃபன் எல் கொடுக்குறேன், பாருங்க எனிவேர் ரிஜெக்ட் ஐசிஎம்பி மூலமாக ரிஜெக்ட் ஆகுது. அப்போ நான் அதை கிளியர் பண்ணணும்னா என்ன, இது அந்த கமெண்ட் நடத்தினது உங்களுக்கு ஃபயர்வாலை பற்றி நடத்தும்போது. அப்போ சர்வீஸ் ஐபி டேபிள்ஸ் ஸ்டாப், ஓகேங்களா? சர்வீஸ் ஐபி டேபிள்ஸ் ஸ்டாப் போட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. செக் கான்ஃபிக் ஐபி டேபிள்ஸ் ஆன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல சொன்னால், மறுபடியும் இங்கே போகிறேன், அதே எஃப்டிபி கொடுக்கணும் நான். இப்போ கேட்குது பாருங்க, யார் ரஃபி லாகின் பண்ணுமா, நார்மல் இருக்கிற அதோடய பாஸ்வேர்டு லாகின், லாகின் சக்ஸஸ் ஆச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், விண்டோஸோட ஆர்கிடெக்சரு டிஃப்ரெண்ட்டு, லைனிக்ஸோட ஆர்கிடெக்சரு டிஃப்ரெண்ட், கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பைனரி லாங்குவேஜ். ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு சிஸ்டமும் வந்து ஒரு பைனரி லாங்குவேஜ் எல்லா கம்ப்யூட்டரும் புரிஞ்சுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னு சொல்லி சொன்னால், நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஃபைல் இல்லை டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எது இருந்தாலும் சரி, நான் அதை வந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பின்னுன்னு கொடுத்துருவீங்க, பைனரி, ஸ்விட்ச் டு பைனரி மோடு. இப்போ நீ வந்து இங்கே இருக்கிற எல்லா ஃபைலும் நாங்கள் அப்லோட் பண்ணணும், அப்போ என்ன பண்ணோம், ஒன்று ஒன்றா ஒன்று உங்களுக்கு கேட்டு வரும். அதனால் என்ன பண்ணால், அந்த ப்ராம்ப்டே ஆஃப் பண்ணிடுறேன், ஏஆர்ஓஎம்பி ப்ராம்ப்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு, புரியுங்களா? அடுத்து என்ன பண்ணுச்சுன்னா, ஹேஷ்னு கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்க, நிறைய ஃபைல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ நான் ஹேஷ் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் ஹேஷ் மார்க் உங்களுக்கு போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணலாமா? அப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட், எம்புட்டு, கரெக்டுங்களா? எம்புட்டு ஸ்டார். இப்போ எங்கே போய்ட்டு சேவ் ஆகும், இது எங்கே அப்லோட் ஆகும், லெனக்ஸில் ரஃபின்ற யூசர் இருக்கு, ரஃபின்ற யூசர் எங்கே, இதுதான் ரஃபின், ரஃபின்ற யூசர், இது வந்து அலீம்ன்ற யூசர், அப்புறம் ரஃபின்ற யூசர் இது தான் ரஃபின்ற யூசர், ஓகேங்களா? பாருங்க எல்எஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ ஃபைல் இருந்தது, நாலு ஃபைல் தான் இருக்குது, ஓகேங்களா? என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்ட் இருக்குது, எப்படி அப்லோட் ஆகுதுன்னு பார்க்கணும்னு சொல்லி வாட்ச்னு ஒரு கமாண்ட் இருக்குது, டபிள்யூஏடி சிஹெச் வாட்ச் ஐஃபன் என் ஒன் எல்எஸ்ன்னு கொடுத்துட்றேன். என் ஒன்னா எவ்ரி ஒன் செகண்டுக்கு நீங்கள் அப்லேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு எம் கூட்டு ஸ்டார்ன்னு கொடுக்குறேன், டேஷ் கொடுத்தீங்க இல்லையா, அதனால் விண்டோஸில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ லைனக்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டு, அப்லோட் ஆகிட்டு இருக்குது, அப்டேட்டில் அப்லோட் ஆகிட்டு இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஹவு டு கான்ஃபிகர் டிஎன்எஸ் சர்வர், ஹவு டு ப்ரோ நியூ லன், இஃப் அட்ரஸ், பிடிஎஃப் சம்திங், ஜர்னல், கமிட் பிடிஎஃப், எல்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அது இருக்கிற மொத்தமாக, ஏன்னா ஸ்டார்னு கொடுத்துட்டீங்க இல்லையா, முடிச்சுட்டு வந்துருச்சு. ஒருவேளை அதுலேருந்து நீங்கள் இதுலேருந்து ஏதாவது டவுன்லோடு இதுக்கு பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா, இப்போ டெஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இதை விண்டோஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும்னா கெட் ஒன்று ஒன்று கெட்டு போகும் இல்லையா, கெட்டு இதை டெஸ்ட் ஒன் டிரான்ஸ்லேட்
புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபைல்